ஆன்மீக உலா நேயர்களுக்கு வணக்கம். அனுதினமும் உங்களுடைய ராசி பலன்களை தெரிந்து கொள்ளவும் அன்றைய நாட்களில் உங்களுக்கான பரிகாரங்களையும் ஆன்மீக உலா இந்த சேனலில் நீங்கள் பார்க்கலாம். சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோஸை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஆன்மீக உலா நேயர்களுக்கு வணக்கம். இன்று அக்டோபர் மாதம் 9ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. இந்த நாளுக்கான 12 ராசிக்கும் பலனையும் பரிகாரத்தையும் பார்க்கலாம். இன்று பௌர்ணமி திதியாக அமைந்திருப்பதனால் அனைத்து நேயர்களும் அன்னதானங்கள் செய்வது சிறப்பு. மேஷராசி நேயர்கள், இன்று வெற்றி தரக்கூடிய நாளாக இருக்கும். வியாபாரத்தில் நல்ல லாபங்களை பெறலாம். பல நாட்களுக்கு பிறகு சந்திக்கக்கூடிய நண்பர்கள் மூலமாக குடும்பத்தில் நல்ல ஒரு ஒற்றுமையும் சிறப்பான நாளாகவும் அமைகிறது. மேஷராசி அன்பர்களுக்கு இன்று 4 நபர்களுக்கு அன்னதானம் செய்வது பௌர்ணமி திதியில் சிறப்பான பரிகாரமாகும். குடும்பத்தில் ஒற்றுமையும் சந்தோஷமும் ஏற்படும். ரிஷபராசி நேயர்கள், ராசியில் செவ்வாயும் 6ஆம் இடத்தில் கேதுவும் இருப்பது ரிஷபராசி நேயர்களுக்கு ஒரு சில மனக்குழப்பங்களை கொடுக்கலாம். இன்று காலை நேரத்தில் ஏற்படக்கூடிய மன போராட்டத்தினால் குடும்பத்தில் சிறு சிறு சலசலப்புகள் ஏற்படும். மாலை நேரத்தில் ராகு காலத்தில் அம்மனுக்கு தீபம் ஏற்று மனக்குழப்பங்கள் தீரும். சற்று உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவதும் நல்லது. இன்று சிவன் ஆலயத்திற்கு பச்சரிசி தானம் செய்தால் ரிஷபராசி நேயர்களுக்கு நல்ல பலன்கள் உண்டு. மிதுன ராசி நேயர்கள், இன்று நாள் முழுவதுமே மிதுன ராசி நேயர்களுக்கு வெற்றி பொருந்திய நாளாக இருக்கும். காலை நேரத்தில் ஏற்படக்கூடிய மனக்குழப்பங்கள் இன்று பகல் நேரத்தில் நண்பர்கள் மூலமாக தீரும். கடன் தொல்லைகள் தீருவதற்கும் வழி கிடைக்கும். பிள்ளைகளால் நன்மைகள் உண்டு. இன்றைய தினத்தில் பௌர்ணமி திதியில் அன்னதானங்கள் மேற்கொள்ளுவதும் மற்றும் விநாயகர் ஆலயத்திற்கு செல்லுவதும் சிறப்பான பலன்களை கொடுக்கும். கடகராசி நேயர்கள், இன்று கடகராசி நேயர்களுக்கு நல்ல ஒரு மன நிம்மதியும் சந்தோஷமும் ஏற்படும். காலை நேரத்தில் வரக்கூடிய செய்திகள் நன்மையை தரும். கணவன் மனைவி உறவு சிறப்பாக அமையும். பிள்ளைகளால் மன திருப்தியும் லாபங்களும் உண்டு. வியாபாரம் சிறப்படையும். கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த சிக்கல்கள் தீரும். கடகராசி அன்பர்களுக்கு இன்று சிவன் ஆலயத்திற்கு சென்று பச்சரிசி தானம் செய்வது சிறப்பு. சிம்மராசி நேயர்கள், இன்று சந்திராஷ்டமமாக அமைவதனால் சிம்மராசி நேயர்களுக்கு சற்று மனக்குழப்பங்கள் இருக்கலாம். இந்த நாள் சிம்மராசி அன்பர்களுக்கு கணவன் மனைவி உறவில் சிறு சலசலப்புகள் ஏற்படும். 13 நபர்களுக்கு அன்னதானம் செய்து பௌர்ணமி திதியில் சிவபெருமானை வணங்குவது சிறப்பு. கன்னிராசி நேயர்கள், இன்று கன்னிராசி நேயர்களுக்கு நல்ல ஒரு வெற்றியை தரக்கூடிய நாளாக அமைகிறது. இன்று மன நிம்மதியும் சந்தோஷமும் கிடைக்கும். ஒரு சிலருக்கு இன்றைய நாளில் நல்ல செய்திகள் வரலாம். குழந்தை பாக்கியம் பெறுவதற்கும் வாய்ப்புகள் உண்டு. இன்று சிவன் ஆலயத்திற்கு சென்று தீபம் ஏற்றினால் இந்த நாள் நல்ல நாள். துலாம் ராசி நேயர்கள், இன்று துலாம் ராசி நேயர்களுக்கு மனதில் ஒரு சில குழப்பங்களும் பல நாட்களாக இருந்து வந்த போராட்டங்களில் பிரச்சனைகளும் தீர்வதற்கு வழிவகுக்கும். இன்று காலை நேரத்தில் எடுக்கக்கூடிய முடிவுகள் அனைத்தும் வெற்றி தருவதாக அமைகிறது. இன்றைய தினம் நல்ல ஒரு மன திருப்தியும் சந்தோஷமும் வருவதற்கு அம்மன் ஆலயத்தில் ராகு காலத்தில் தீபம் ஏற்றுவது சிறப்பு. விருச்சிக ராசி நேயர்கள், இன்றைய நாள் மிகவும் ஒரு நல்ல சிறப்பான நாளாக உண்டு. 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது பகவானால் அலைச்சல்கள் அதிகம் இருக்கும். இன்று காலை நேரத்தில் 2 நபர்களுக்கு அன்னதானம் செய்தால் விருச்சிக ராசி நேயர்களுக்கு நல்ல பலன்களை பார்க்கலாம். இன்று விநாயகரை வழிபட்டாலும் கடன் தொல்லைகள் தீரும். ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவான் சற்று மருத்துவ செலவுகளை கொடுக்கலாம். இன்று பௌர்ணமி திதியாக இருப்பதனால் அன்னதானங்கள் மேற்கொண்டால் சிறப்பான பலன்கள் உண்டு. தனுசு ராசி நேயர்கள், வெற்றி தரக்கூடிய நாளாக இருக்கும். திருமண பாக்கியங்கள் ஒரு சிலருக்கு கைகூடும். இந்த நாள் மன நிம்மதியும் சந்தோஷத்தையும் பார்க்கலாம். 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய புத பகவான் வியாபாரத்தில் சிறப்பை தருவார். சூரியன் சுக்கிரன் சேர்க்கை ஒரு சிலருக்கு அலைச்சல்கள் அதிகம் இருக்கும்.
லாபத்தில் இருக்கக்கூடிய கேது பகவான் நமக்கு நல்ல ஒரு வியாபாரத்தில் முன்னேற்றத்தை கொடுப்பார். தனுசு ராசி நேயர்களுக்கு முருகப்பெருமானை வணங்கினால் சிறப்பான பலன்கள் உண்டு. மகர ராசி நேயர்கள், இன்று நாள் முழுவதுமே மகர ராசி நேயர்களுக்கு நல்ல ஒரு மன நிம்மதியும் தைரியத்தையும் உற்சாகத்தையும் தரக்கூடியதாக அமையும். கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த சிக்கல்கள் தீரும். இன்று அன்னதானங்கள் மேற்கொண்டால் மகர ராசி நேயர்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும். கும்பராசி நேயர்கள், இன்று நாள் முழுவதுமே கும்பராசி நேயர்களுக்கு வெற்றி பொருந்திய நாளாக அமைகிறது. இன்று நீங்கள் மன நிம்மதியும் சந்தோஷமும் பெறுவதற்கு அன்னதானங்கள் மேற்கொண்டால் சிறப்பான பலன்கள் உண்டு. மீனராசி நேயர்கள், இன்று ஞாயிற்றுக்கிழமை குடும்ப ஒற்றுமை மற்றும் வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றத்தையும் பார்க்கலாம். ராசியில் இருக்கக்கூடிய குருவும் சந்திரனும் யோகத்தை கொடுப்பதாகவே அமையும். ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய புத பகவான் நல்ல ஒரு அந்யோன்யத்தையும் புதிதாக திருமணம் செய்தவர்களுக்கு நல்ல ஒரு சந்தோஷமான சுப காரியங்களும் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. இன்றைய தினத்தில் சிவபெருமான் ஆலயத்தில் அன்னதானங்கள் செய்வது சிறப்பான பலன்களை கொடுக்கும். 12 ராசி நேயர்களுக்கும் இந்த நாளுக்கான பலனையும் பரிகாரத்தையும் பார்த்தோம். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி.